இந்த இனிமையான வேளையில் இங்கு வந்திருக்கும் எல்லா இந்து ஆலயங்களின் தலைவர்களையும் மற்றும் முக்கியஸ்தர்களையும் வணங்கி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றேன். இந்து பாரம்பரிய மாதம் நவம்பர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக கனடா நாட்டில் கொண்டாடுகின்றோம். இதை இந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்தமைக்காக கனடா நாட்டின் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இந்து மதத்தின் பாரம்பரியம் ஏன் காப்பாற்றப்பட வேண்டும்? எந்த நாட்டில் சென்று நாம் நம் வாழ்வை அமைத்துக் கொண்டாலும் நம்முடைய வேர்கள் இலங்கையாகவோ கயானாவாகவோ சிங்கப்பூராகவோ மலேசியாவாகவோ இந்தியாவாகவோ நேபாளமாகவோ கம்போடியாவாகவோ பர்மாவாகவோ இருக்கலாம். ஆனால் எந்த நாட்டில் நாம் சென்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலும் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கின்றோம். அதனாலதான் ரிச்சஸ்ட் எத்தனிக் மைனாரிட்டியா அமெரிக்காவாகட்டும் கனடாவாகட்டும் இங்கிலாந்தாகட்டும் எல்லா முதல் உலக நாடுகளிலும் பட்டியலெடுத்து பார்த்தால் ஆஸ்திரேலியாவாகட்டும் ரிச்சஸ்ட் எத்தனிக் மைனாரிட்டி, செல்வச் செழிப்போடு வாழுகின்ற மக்களாக இந்துக்களாகிய நாம் அறியப்படுகின்றோம். அதற்கு காரணம் நம்முடைய பாரம்பரியம் நம்மை நமக்கும் மற்றவர்களுக்கும் பங்களிக்கின்ற நபர்களாகவே உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த பாரம்பரியம் தர்மம், வாழ்க்கை முறை, வாழப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்த மிகுந்த மிகப்பெரிய பொறுப்பை நாம் உடையவர்களாக இருக்கின்றோம். அதனால முதல் விஷயம், இந்த இந்து பாரம்பரியத்தை, வாழ்க்கை முறையை நாமே வாழுதல், ஆழ்ந்து 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 வாழுதல். இரண்டாவதாக, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு செல்லுதல். மூன்றாவதாக, கனடாவில் இருக்கின்ற இந்து ஆலயங்கள், பல்கலைக்கழகங்கள், இயக்கங்கள், தலைவர்கள் ஒன்றாக இணைந்து குறைந்தபட்ச கொள்கைகள் சார்ந்த ஒரு காமன் மினிமம் எஜெண்டாவை உருவாக்கி, குறைந்தபட்ச வரைவு திட்டத்தை உருவாக்கி, நாம் எல்லோரும் அதில் பங்கெடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது நாம் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு, இன்னைக்கு இந்த பேனலிஸ்ட்டுங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க, அவங்கள சில பேருடைய பெயரை சொல்ல விரும்புகின்றேன். பார்த்தி கந்தவேல், ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி அவர்களையும், டாக்டர் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா ப்ரொஃபஸர் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டி அவர்களையும், சிவதர்ஷி யோகநாதன் செகண்டரி டீச்சர் இஎஸ்எல் டிபார்ட்மெண்ட் ஹெட் டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு அவர்களையும் உங்களுடைய சிறப்பான பங்களிப்புக்காக நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். உங்களுடைய பேனல் டிஸ்கஷன்ஸ் ஆனண்ட் ஆஃப் பார்த்துட்டு இருந்தேன். மிகுந்த அருமையான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தீர்கள், நன்றி. நான் சொல்ல விரும்புகிற கருத்துக்களின் சாரம் இதுதான், நாம் வாழ்வோம், அடுத்த தலைமுறையை வாழ வைப்போம். ஒரு காமன் எஜெண்டா, மினிமம் குறைந்தபட்ச வரைவு திட்டத்தை உருவாக்கி கொண்டு மாதம் ஒரு முறையாவது நாம் எல்லாம் ஒன்று கூடி கலந்தாலோசித்து கனடா நாட்டுக்கு நம்முடைய பங்களிப்பை அதிகமாக்குவது
இந்து பாரம்பரியத்தை ஆழமாகவும் அகலமாகவும் வாழ்வது, ஆழமாக நாம் வாழ்வது, அகலமாக பலருக்கும் அளிப்பது, இந்த செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று எல்லா இந்து இயக்கங்கள், கனடா நாட்டில் இருக்கும் இந்து இயக்கங்களையும் வேண்டி கேட்டுக் கொள்ளுகின்றேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த சில மணித்துளிகளில் இந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொறுமையோடு இருந்து இதை கேட்டமைக்காக உங்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்குகின்றேன். டொரண்டோ கைலாசம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்து ஹெரிட்டேஜ் நிகழ்வை செய்தமைக்காகவும் டொரண்டோ கைலாசத்திற்கு நன்றி கூறுகின்றேன். இதை முறையாக ஒருங்கிணைப்பு செய்த உமேஷ் ஸ்ரீ ஓங்காரானந்தாவையும் வைதேகியையும் நன்றி பாராட்டுகின்றேன். இதையெல்லாம் தாண்டி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு, சாமி அப்பாதுரை மாடரேட்டர் அவர்களையும் நன்றி பாராட்டுகின்றேன். இந்துக்களாகிய நாம் பல ஆலயங்கள் அமைத்திருக்கின்றோம். நம் பாரம்பரியத்தை உயிரோடு வைத்திருக்கின்ற காரணத்தையும் தெரிந்து கொண்டு நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து ஆர்கனைஸ்டாக ஒருங்கிணைப்போடு செயல்பட்டோமானால் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தை காப்பவர்களை அது காக்கும் என்கின்ற சத்தியத்தை நாம் நடைமுறையில் வாழ்வில் அனுபவமாக உணரலாம். தொழில்துறை, பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, சமூக கட்டமைப்பு துறை, தனி மனித ஆன்மீக முன்னேற்றம் என்கின்ற எல்லா துறைகளிலும் நம்மால் இந்து பாரம்பரியத்தை காப்பாற்றி வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அதை காப்பாற்றி வைத்து மிகப்பெரிய பங்களிப்பை அளிப்பதே நாம் நமக்கும் உலகத்திற்கும் மனித இனத்திற்கும் செய்கின்ற மிகப்பெரிய நன்மையாகும், மிகப்பெரிய சேவையாகும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ எல்லா வளத்தோடு வாழையடி வாழையென பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆசீர்வதிக்கின்றேன்.